அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு சிம்பிளஸ்ட் ப்ராப்ளம் என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம் மிக எளிமையான ப்ராப்ளம். பாருங்க, இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் 1, 2, 3 up to 10 and a is equal to set of 1, 2, 3, 4, 5, find the number of sets b so that b is the subset of x such that a minus b is equal to 4. பிள்ளைங்களுக்கு முதல்ல இந்த ப்ராப்ளம் என்ன கேட்குது நான் என்ன செஞ்சிடுறேன் நான் சொல்கிறேன் பிள்ளைங்களா. இங்கே பாருங்கள் கேமராங்க வந்துட்டுல. ஸோ ஏங்கிறது 1 to 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எண், பி எக்ஸுங்கிறது செட் ஆஃப் எக்ஸுங்கிறது, செட் ஆஃப் ஏங்கிறது 1 to 5 வரைக்கும், ஏ மைனஸ் பி கழிச்சா 4 கிடைக்கணும், செட் ஆஃப் ஏ மைனஸ் செட் ஆஃப் பி என்ன கிடைக்கணும் 4 கிடைக்கணும். அப்படின்னா பி என்னவா இருக்கும், ப்ரொவைடட் பி இஸ் தி சப்செட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம் பிள்ளைங்க அதை கவனமாக பாருங்கள். ஏ மைனஸ் பி 4 இருக்கணும்னா, ஏ 1, 2, 3, 4, 5, ஏ மைனஸ் பி 4 இருக்கணும்னா பியில் கண்டிப்பாக 1, 2, 3, 5 இருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் ஏலேருந்து பியை கழிச்சிங்கன்னா 1 கழிஞ்சிரும், 2 கழிஞ்சிரும், 3 கழிந்து விடும், 5 கழிந்து விடும். ரைட். அப்போ பியில் எசென்ஷியலாக யார் இருக்கணும், 1 should be there, 2 should be, 3 should be, 5 should be. பிங்கிறது எக்ஸ் உடைய சப்செட் ஆக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மற்ற 5 டேம் இருக்கலாம், பாருங்க இதில் மொத்தம் 10 டேம் இருக்குது, இப்போ 4 தான் இருக்கான், 4 இருக்கக்கூடாது, மற்ற 5, 6, 7, 8, 9, 10 இருக்கலாம். இப்போ என்ன வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 1, 2, 3, 5, 6, 1, 2, 3, 5, 7, 1, 2, 3, 5, 8, 1, 2, 3, 5, 9 இப்படின்னு வெவ்வேறு பாசிபிலிட்டியில் இந்த 6, 7, 8, 9, 10 அணிகளாக திரளலாம். அப்போ 5 elements எத்தனை விதமான அணிகளை உருவாக்க முடியும், 2 power 5, ரைட். எனவே பாசிபிலிட்டி ஆஃப் என் ஆஃப் பி 2 power 5 இஸ் ஈக்குவல் டு 32. இவ்வளோ தான் பிள்ளைங்களா, முதல் பார்வைக்கு கஷ்டமாக தெரிஞ்ச ப்ராப்ளம் இப்போ எப்படி இருக்குது ஃபூ அப்படின்னு ஊதக்கூடிய அளவுக்கு இருக்கு. இந்த வித்தைகளை பிள்ளையா நல்ல ஆழமாக கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற பிள்ளைங்கக்கிட்ட நம்ம சேனலை அறிமுகப்படுத்துங்க, அவங்களும் இந்த விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்ளட்டும். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளை.